Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி தாய்ப்பால் வச்சு ஜுவல்லரி மேக் பண்றது அப்படின்றத பத்தி தான். இது பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே தாய்ப்பால்ல செஞ்சது தான். இது எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி செஞ்சு காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு தாய்ப்பால்ல வச்சு பண்றது தான். அதுக்கு அசசரிஸ் பாத்தீங்கன்னா, ஜுவல்லரி மோல்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஜுவல்லரி மட்டும் இல்லைங்க, வீட்டுல வந்துட்டு நிறைய வந்து அந்த ஷோகேஸ்ல செஞ்சு வச்சு பாருங்க, அந்த மாதிரி மாடல்ஸ் கூட இதுல செய்யலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இயரிங்ஸ் செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி வைக்கிற ஒரு ஸ்டட்டோடு நமக்கு தேவை. அதுக்கப்புறம் அதுல போடுற ஒரு ரப்பர் ஹூக் தேவை. இப்ப செயின் செய்ய போறீங்க அப்படின்னா பிளெயின் செயின்ஸ் இந்த மாதிரி தேவை நமக்கு. கலர் வேணும், நிறைய பேர் வந்துட்டு மதர்ஸ் வந்து கலர் வேணும்னு கேட்க மாட்டாங்க, நேச்சுரல் மில்க் கலர்ஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ கலர் வேணும்ன்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபெவிக்ரில் நிறைய கலர்ஸ் வருது, அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஹூக்ஸ், சில்வர்ஸ்ல வேணும்னு வாங்க, அப்போ சில்வர் ஹூக்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கம் தேவை. வேற எப்படி இதை செய்யறது, எப்படி இந்த மோல்டா இந்த மாதிரி மேக் பண்றது அப்படின்றத வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 15 ml அளவுக்கு வந்துட்டு தாய்ப்பால் தேவை. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 15 ml இருந்து 20 ml வரைக்கும் தான் நமக்கு வந்து இது தேவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயுமே அவைலபிள் இருக்கும். இது வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளை அந்த தாய்ப்பாலை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது. டபுள் பாய்லர் நம்ம வைக்கணும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்க, டபுள் பாய்லர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மேலே, இதுதான் டபுள் பாய்லிங் மெத்தட், அடியில் தண்ணி படணும். ஏன்னா மேலே இதில் எந்த தண்ணியும் படக்கூடாது. கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இதில் வந்துட்டு இந்த மில்க் வந்துட்டு ஊற்றிடுங்க. இந்த மில்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் பவுடர் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை கலக்கி விடணும். ஃபுல்லாக வந்து இது இதுலேயே வந்துட்டு கரையணும் ஃபுல்லாக. அது வரைக்கும் பண்ணணும். இது உள்ள தண்ணி விடக்கூடாது, இது நல்லா கொஞ்சம் திக்கண்டாக ஆகும். ஸோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 minutes இது அப்படியே வச்சோன்னா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ பாருங்க எப்படி திக்காக இருக்கு சொல்லிட்டு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ, சால்வன் க்ளூ, இது எல்லாமே கிட்டா வந்து ஆன்லைன்ல கிடைக்குதுங்க. அந்த க்ளூ வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் நீங்க இந்த மாதிரி மோல்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மோல்டுல வந்து இதை ஊத்தி வச்சிடணும். நல்லா வந்துட்டு ஃபுல்லா மேலே வர வரைக்கும் இப்படி ஊத்தி வச்சுட்டு இது ஒரு 20 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வழிஞ்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ரஸ் வந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ஃபுல்லா நெக்ஸ்ட் இதுல வந்து எடுத்துருங்க. ஸோ தட் நமக்கு எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஜுவல்லரி செய்யும் போது இதோட ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்காது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ ரெண்டு பட்ஸ் மாதிரி வச்சு, இது எல்லாமே உங்களுக்கு கிட்லேயும் வந்துடும் நான் நார்மலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் வந்து இதில் எதுவும் பண்ண வேண்டாம். இது வந்து ஓவல் ஷேப், எக் ஷேப் மாதிரி ஓவல் ஷேப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 20 to 25 minutes ஆகும். இது வந்து கரெக்டாக நமக்கு இந்த எக்ஸாக்ட் ஷேப் வர்றதுக்கு வந்ததும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி மோல்டில் இருக்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுட்டு இந்த கம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ இயரிங் செய்ய போகிறோன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு இதில் மட்டும் அப்ளை பண்ணிட்டா போதும். இப்படி அப்ளை பண்ணி எடுத்துருங்க. அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம் வந்து ஃபுல்லாக இதில் ஸ்ட்ரெச் ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த பேக் டாப் இருக்கு இல்லைங்களா, நம்ம வச்சுருக்கிற பேக் டாப் வந்து இதில் ஒட்ட போகிறோம். நான் ஒட்டிட்டு காட்டுறேன், இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இதை ஒட்டியாச்சு. ஸோ இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes இது வந்து நல்லா வந்து அப்படியே காயட்டும். இது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரப்பர் ஹூக், இது எல்லாமே ஹோல்சேல்ஸ் கடைங்களே நமக்கு கிடைக்கும். இப்போ செட்டாகவே இது பார்த்தீங்கன்னா வந்து 6 rupees இது. இது வந்து
ஹூக்ஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த தொங்கட்டம் கம்மல் மாதிரி வரும் பாருங்க அது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில்வர் செயின்ஸும் இருக்குது, கோல்டு செயின்ஸும் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட கோல்டு செயின்ஸ் மாதிரி தான் இருக்குது, இது ஒரிஜினல் கோல்டு கிடையாது, ஆர்டிஃபிஷியல். ஸோ இந்த மாதிரி வந்து பீட்ஸ், இதுவும் மோல்டில் செஞ்சது தான். இப்போ இந்த மாதிரி பீ கிடச்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல்ஸ் வரும் இதில் ஆக்சுவலாக அந்த மோல்டுலேயே. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக இதை விட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் செயின்ஸ் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் சைட்லலாம் வந்து அவங்க மாம் வந்து இதை வேர் பண்ணுவாங்க, பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இது வேர் பண்ணுற அளவுக்கு வரல. ஸோ வந்து மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து அந்த மோல்டு இப்போ நான் செஞ்சு காட்டினேன் பார்த்தீங்கன்னா, எக் மோல்டு அந்த மாதிரி பண்ணி கண்ணாடி பவுலில் வச்சுக்கணும், நாங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறோம், ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸில் எங்களோட கிட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில்வர், இதாவது இந்த மாதிரி சில்வர் செயின்ஸ் வருது பார்த்தீங்களா, சில்வர் செயின்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 ரூபாலேருந்து ஒரு 3000 ரூபா வரைக்கும் வருது. அதுவே வெள்ளி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2500 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் கோல்டில் அந்த அளவுக்கு இதில் வரல. இது மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, தாய்ப்பால்து மட்டும்ன்ட்டு இல்லை, குழந்தைங்களோட முடி அப்படியும் தொப்பல் கொடி இதில் எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஃப்ளார் டிசைன்ஸு. இப்போது இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல ட்ரைனிங் தராங்க, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஜுவல்லரிஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை, டக்கு டக்குன்னு போட்டுற வேண்டாம். செஞ்ச உடனே கொஞ்ச நாள் ஆனதும் இப்போ பாருங்கள் இது நல்லா செட் ஆகிடுச்சி, இந்த இயரிங்ஸ் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சி. ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்ததை பாருங்கள், இது வந்து லைட் எல்லோயிஷ் கலர் மாதிரி இருக்கும், ரொம்ப ஒயிட் வராது. மதர்ஸ் மில்கை பொறுத்து தான் இது, சில பேரோடது வந்து டார்க் ஒயிட்ல இருக்கும், சிலது லைட்டாக வந்துட்டு மைல்டாக எல்லோயிஷ் கலர். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மதர்ஸ் மில்க் இது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸுங்க, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீமேல்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வந்து என்ன சொல்ல, சென்டிமெண்டல் தான் இதை சொல்லணும். ஏன்னா எல்லா மதருமே வந்து ஜஸ்ட் அவங்களோட ஞாபகத்துக்காக, ஏன்னா ஒரு 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2.5 இயர்ஸ் வரைக்கும் தான் மதர் ஃபீட் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே லைஃப் டைம் வரைக்கும் அந்த மதர்ஸ் மில்க் யாரும் பார்க்கக்கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஞாபகார்த்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுதும் பார்க்கலாம், அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஃபீமேல்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹஸ்பண்ட், பிரதர்ஸ், சிஸ்டர் இன்லாஸ் இவங்கெல்லாம் கூட கிஃப்டாக தராங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட முடி, அந்த கேர்லி ஹேர்ஸ் வருது பாருங்க, அந்த ஹேர்ஸ் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி, முதல் மொட்டைக்கு முன்னாடி வர அந்த பூனை முடின்னு சொல்லுவாங்க, அந்த முடி வச்சு பண்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட நெகம், 3 நாளில் நெகத்தை வெட்டிடுவாங்க, அந்த நெகத்தை வச்சு பண்றாங்க, தொப்புள் கொடியில பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4-5 வயசு முடிஞ்ச அப்புறம் குழந்தைங்களோட பல் வந்து எடுத்து வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் விழற பால் பல், அந்த பல்லு வச்சு வந்துட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ல வந்து பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஓன் பர்பஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் பேஜ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணுற டிசைன்ஸை சேல்ஸ் பண்ணலாம். கஸ்டம்ஸாக கொடுப்பாங்க அவங்க, ஏன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு வந்து மில்க் தேவை, அதுக்கு மேலே இதுக்கு தேவையே கிடையாது. அதனால வந்து எல்லா மதர்ஸாலும் அஃபோர்டபுள் தான், அது கண்டிப்பாக பண்ண முடியும். அவங்களோட ஞாபகார்த்தகமாக பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கிட்ஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்ப லைஃப் லாங் வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். இது ஒரு ட்ரெண்டியாகவும் புதுமையான பிஸ்னஸும் இருக்குது. இது ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு இது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஏன்னா மதர்ஸ் மில்க், தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி வெளியே பேசுகிறதுக்கே வந்து அசிங்கப்படுறாங்க, பட் அது ப்ரௌட், அது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து அழகு கெட்டே போகாதுங்க, இன்னும் அழகு கூடும் தான் நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட ஞாபகார்த்தமாக பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து தாய்ப்பாலை வந்து மதிக்காதவங்க இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் பண்ணிக்கிறாங்கன்ட்டு, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, அந்த பொக்கிஷத்தை லைஃப் லாங் பாதுகாத்து வச்சுக்க போகிறோம், அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் யாருன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃப்ரீயாகவே வந்து நான் ப்ரொமோஷன் தரேன், எதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் இந்த பிஸ்னஸ். ஏன்னா நம்மளோட சேனல்ஸில் நான் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் நிறைய சொல்லுவேன், அதனால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த ஜுவல்லரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா, இது வந்து ஓகே தானா, இல்லை நீங்க ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா இந்த மாதிரி பண்றது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. மெயினாக ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க, ஏன்னா
நம்ம கிட்ட நிறைய வந்து மேல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்றதுனால ஃபீமேல்ஸ் அவ்வளோவா இல்லை, ஸோ லிமிட்டடாக தான் இருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ கொஞ்சமாக இருக்கிற அந்த ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி பொக்கிஷங்களை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது. ஸோ உங்களோட கருத்தும் நான் வந்து மதிக்கிறேன், கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.